வணக்கம், நான் ரூஃபஸ் வி ஆண்டனி. எனது பார்வையில் திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து 7வது குறள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். மனிதனுக்கு கவலை எவ்வடிவத்தில் வரும் என்று யாரும் முன்னரே அறிந்திருக்க இயலாது. அந்த கவலையால் நம் அன்றாட அலுவல் பணிகளையே செய்யவிடாது போகுமானால் அது பெரும் கவலையாகி துயரமாக மாறிப்போகும். அவ்வாறான நேரங்களில் கடவுள் அல்லது இறைவனை நாடி தன் துயரத்தை போக்க மன்றாடி நிற்பர் நம்மில் பலர். ஏனெனில் தற்போது வந்துள்ள கவலையிலிருந்து விடுவித்து விடும்படி வேண்டிக் கொள்வார்கள். இவ்வாறான மனிதர்கள் துயரம் வந்த நேரத்தில் மட்டுமே கடவுளை நாடி வேண்டுதல்கள் பூசைகள் செய்து அவனுடைய அருளை பெற்று கவலையிலிருந்து விடுபட காத்து கிடப்பார்கள். அவ்வாறில்லாமல் எவற்றோடும் ஒப்பிட முடியாத, யாருக்கும் நிகரற்றவனாக விளங்குவதாக சொல்லப்படுகின்ற இறைவனை முழு மனத்தோடு பணிந்து, அவனின் தாழ் பணிந்து, அவனின் விழுமியங்களுக்கேற்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கவலையிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியாக வாழலாம். இல்லாவிட்டால் மனக்கவலைகள் ஏதோ ஒரு வழியில் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். அல்லது அந்த கவலையிலிருந்து மீளவே முடியாது என்கின்ற குரல்தான் கடவுள் வாழ்த்தின் 7வது குறள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.